ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி விக்கல் நமக்கு ஏன் வருதுன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா நம்ம உடம்புல லங்ஸுக்கும் அப்டாமனுக்கும் நடுவில் டயாஃப்ரம்னு ஒரு மசில் நம்மளோட செஸ்டோட சென்டர் போனில் அட்டாச் ஆகிருக்கு ஒரு ஒரு வாட்டி நம்ம லங்ஸ் விரிஞ்சு சுருங்கிறதுக்கு இந்த மசில்ஸ் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த மசில்ஸ் இல்லைனா நம்ம லங்ஸால் ஃபங்க்ஷன் ஆக முடியாது ஒருத்தர் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது அவங்களோட அப்டாமன் இந்த மசில்ஸில் ஒரு ப்ரெஷரை கொடுக்கும் அதனால் லங்ஸால் சரியாக கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் ஆக முடியாது அப்போ இந்த மசில்ஸ் ரொம்பவே ஸ்ட்ரெயின் ஆகும் இந்த சமயத்தில் டோட்டல் லங்ஸே ஸ்ட்ரக்காகி உங்கள் ஓக்கல் கார்ட்ஸ் இழுக்கப்படுறதுனால உங்கள் ஓக்கல் கார்ட்ஸ் ஸ்ட்ரக்காகி எழுப்புற தான் விக்கல் இது அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதுனால மட்டும் இல்லை சடனாக நிறைய ஃபுட்டை முழுங்கும் போது இல்லை சடனாக லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹேரை இன்ஹேல் பண்ணும் போது இந்த மசில் ஸ்ட்ரெயின் ஆகி உங்களுக்கு விக்கலை உண்டுபடுத்தும் இந்த மாதிரி விக்கலை நம்ம ஈஸியாக வீட்லேயே குணப்படுத்திடலாம் உங்கள் மூச்சை நீங்கள் ஒரு தேர்ட்டி செகண்ட் ஹோல்டு பண்ணி விட்டீங்கனாலோ இல்லை ஒரு ஐஸ் வாட்டரை குடிக்கும்போதோ இல்லை ஒரு லெமனை கடிக்கும் போதோ இந்த விக்கல்லேருந்து நம்ம ரிலீவ் ஆகிடலாம் பட்டு சில சுச்சுவேஷனில் விக்கியே உயிர் இழந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி உயிரிழப்புகள் எப்படி நடக்குதுன்னா கார்டியோதொராசிக் சர்ஜரி பண்ணும்போது பிரீனிக் நர்வ்ஸ்னு ஒரு வகையான நர்வ்ஸ் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டாக நிற்காமல் விக்கல் வந்துகிட்டே இருக்கும் உங்கள் பிரெயினையும் டயாஃப்ரமையும் லிங்க் பண்ணுறது இந்த பிரீனிக் நர்வ்ஸ் தான் ஸோ டயாஃப்ரம்லேருந்து சிக்னல் சரியாக பிரெயினுக்கு போகலன்னா இந்த விக்கிள் நிற்கவே நிற்காது இந்த நர்வ்ஸ் உங்களோட இன்னர் இயர்ஸை ஒட்டி தான் பிரெயினுக்கு ட்ராவல் ஆகுது ஸோ காதுகளில் உங்களுக்கு எதனா டேமேஜ் ஆகும் போது இந்த நர்வ்ஸ் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அப்போயும் விக்கல் ப்ராப்ளம் வரும் சரி நம்ம லோக்கல் கம்யூனிட்டியில் விக்கல் வந்துச்சுன்னா உங்களை யாரோ நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே அது எப்படி அது எப்படின்னா நீங்கள் சாப்பிடும்போது யாருன்னா நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்போ தெரியாமல் அளவுக்கு அதிகமான சாப்பாடு அப்படியே முழுங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த விக்கல் ஏற்படும் ஸோ நீங்கள் யாரையோ நினச்சிட்ருக்கீங்க அப்படின்றத இன்டைரக்டாக உங்களை யாரோ நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் ஒரு நல்ல தகவலை தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த விஷயத்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு நல்ல கண்டோடு மீட் பண்ணுறேன் பபாய் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் அண்ட் தேங்க்யூ வெரி மச்